கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் நம்முடைய தியான பகுதியாக இருக்குது. இங்கே விண்ணப்பம், வேண்டுதல், ஜபம், ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தைகளை தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றாக கவனித்து வருகிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரியவன், தேவனுடைய பிள்ளை என்கிற நிலையிலே இருக்க அவர்களுக்கான சத்தியம் என்ன? இப்போ இந்த வசனங்கள்லாம் பைபிளில் இருக்குதே, இதெல்லாம் எப்படி நாங்கள் பகுத்து நிதானித்து அறிந்து எங்களுக்குரியவைகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்கிறத நம்ம நிதானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நிருபங்களாக தியானிக்கிறதுனுடைய நோக்கமே நம்மை வாழ வைக்கிற, நம்மை உயிர்ப்பிக்கிற சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும். அந்த சத்தியம் எனக்குள்ளாக வந்து என்னை உயிர்ப்பித்து ஜீவனை உடையவன் என்கிற அல்லது ஜீவனை உடையவள் என்கிறதுக்கான ஒரு வாழ்வு என்னிடத்துல காணப்படணும். அந்த வாழ்வு அவருடைய சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக ஒரு வாழ்வு. அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணுமாக இருந்தால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தால்தான் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக இப்படி நம்மை உயிர்ப்பிக்கிற, நாம் சாட்சியாக நிற்க வேண்டிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சிலவற்றை நாங்கள் நுணுக்கமாக நாங்கள் கவனித்து வருகிறோம். இப்போ விண்ணப்பம், வேண்டுதல், ஜபம், மன்றாடு என்கிற 4 பகுதிகள் பார்த்துருக்குறோம். பொதுவாக கிறிஸ்தவத்தில் இது எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிற ஒரே வார்த்தை ஜபம். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும். விண்ணப்பம் என்றால் என்ன, வேண்டுதல் என்றால் என்ன, ஜபம் என்றால் என்ன, மன்றாடு என்றால் என்னன்ற ஒரு தெளிவை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஸ்தோத்திரம் என்றால் நாங்கள் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் இந்த வார்த்தையை பார்க்குறோம். அதே போல எபேசியர்லையும் இந்த ஜபம்ங்கிற பகுதியோட இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஸ்தோத்திரம் அப்படி என்று சொன்னால் என்ன? இது வந்து சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு தமிழ் வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறதுதான். நன்றி சொல்லுதல் அல்லது அவரை புகழுதல் என்கிறது தான் இந்த ஸ்தோத்திரம் என்கிறதுக்கான வார்த்தை. அநேகம் பேருக்கு இந்த ஸ்தோத்திரம் செலுத்தல் அப்படிங்கிறனுடைய பொருள் இன்னதென்று தெரியாமலேயே தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகமானாக்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் அப்படின்னு 1000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவிக்கு ஸ்தோத்திரம், என்னென்ன ஸ்தானங்கள், என்னென்ன நிலைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பைபிளில் இருக்கிற அநேக நபர்களுடைய பேர்களையும் சொல்லி அவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த 1000 ஸ்தோத்திர பலிகளெல்லாம் செலுத்துவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க அப்படிலாம் செய்கிறாங்கண்டா, இந்த பைபிளில் இருக்கிற காரியங்களை குறித்த ஒரு சரியான புரிதல், ஒரு சரியான நிதானிப்பு என்கிறது இல்லாதது தான். ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஆனால் அது எப்படி செலுத்தணும்னு இருக்குது, அந்த பிரகாரமாக செலுத்தப்படுவது இல்லை என்கிறத நான் சொல்றது. சங்கீதம் 50வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பார்க்குறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இது சிலுவைக்கு முன்னாடி உள்ள நிலை. இப்போ நம்ம சிலுவைக்கு பின்னாடி இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல கூட பாத்தீங்கன்னா சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறது தெய்வத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக எடுக்கப்படுகிற ஒரு விஷயம். இது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படி மாத்திட்டாங்க தெரியுங்களா? உங்களுக்கு தைப்பொங்கல் கொண்டாடுறாங்க இல்லையா, இந்த தைப்பொங்கல் தான் இந்த நாள். சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக தமிழர்கள் கொண்டாடுகிற பண்டிகை தைப்பொங்கல். ஆனா இத கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படி ஒரு உபதேசம் இருக்கு, பஞ்சபூதங்களை வணங்குகிறவர்கள், பஞ்சபூதங்களை தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிற மக்கள் செய்கிற காரியத்தை
தேவனுடைய பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். இது என்னத்தை சொல்ல? ஓகே, உபாகம 8:5 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, அவர் உங்களுக்கு கொடுத்த தேசம் நீங்கள் புசித்து திருப்தி அடைந்து இருக்கக்கூடிய தேசம், அது நல்ல தேசம், அந்த தேசத்துக்காக நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சாலமோன் சொல்வாரு, நீங்க தாவீதுக்கு உங்களோட வாக்கினால சொன்ன காரியங்களை நீங்க நிறைவேற்றி தந்தீங்க, அதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. அப்போ தெய்வம் செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை ஒருத்தன் உணர்ந்து அந்த நன்மையை உணர்கிற உணர்வை அடைந்த பிறகு வருகிறது தான் இந்த ஸ்தோத்திரம் என்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா எந்த சேவிஸுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு கூடுகைக்கு போனாலும் சரி, கூடுகை முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த கூடுகையினுடைய ஃபினிஷிங். என்னன்னா, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி, என் ஆத்மாவையே கத்தரையே ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பொருள் தெரியாது, ஆனா செய்வாங்க. நிறைய பேருக்கு அதனுடைய பொருள் தெரியாமலே சொல்றாங்க, அது கடைசி ஜபம், அதை சொல்லி முடிச்சோடனே சபை கலைஞ்சிரும், வீட்டுக்கு நாங்க போகலாம் அப்படிங்கிற எண்ணம். ஆனா உண்மையிலேயே தாவீது அதை சொல்லி அதனுடைய பொருள் என்ன, என்ன நிலையில அதை தாவீது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் ஆத்மாவே தாவீது தனக்கே சொல்றார், தன் ஆத்மாவுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தும்படி உணர்த்தும்படியாக தனக்குள்ளே தானே பேசிக்கிறான். என்ன சொல்றான், என் ஆத்மாவே கத்தர சோஸ்தரியே, என் முழு உள்ளத்தோட அவரை சோஸ்தரிக்கணும். ஏன் அப்படின்னா, அவருடைய செயல், அவருடைய பரிசுத்த நாமம் அங்கன்னு சொல்லுகிற பொழுது அவர் எனக்கு அநேக உபகாரங்கள், நன்மைகள் அவர் வந்து நிறைய செய்திருக்கிறாரு. அந்த நன்மைகளை ஒவ்வொன்றையும் அவன் உணர்ந்தவனாக நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளவனாக, நன்றி அறிதல் உள்ளவனாக, அந்த நன்றி உணர்வோட தான் அந்த வார்த்தையை சொல்றான். நீங்க பின்னாடி படிச்சீங்கன்னா என்னென்னலாம் செஞ்சாருங்கிறத பட்டியல் படுத்துவான், எப்படி காப்பாத்தினாரு, எப்படி போஷித்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி அந்த நன்மைகளை உணர்ந்து தன் ஆத்மாவிலேயே உள்ளுணர்வுல அதை உணர்கிற பொழுது வருகிறது தான் ஸ்தோத்திரம். இங்க இன்னைக்கு பாஸ்டிங் இருக்கிறோம், இன்னைக்கு எப்படியாச்சும் 1000 ஸ்தோத்திரம் சொல்லி ஆகணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் சொல்றதுதான். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவனுக்கு பொருந்தாத காரியங்களையும் சொல்லி ஸ்தோத்திரம் வாங்க, அதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கும். நானும் ஒரு காலத்துல இந்த ஸ்தோத்திரம் எல்லாம் படிச்சாலுதான், இந்த 1000 ஸ்தோத்திர பரிகாரம் சொல்லி முடிச்சாலுதான் எனக்கு கரெக்டா ஒரு மணித்தியாலும் தேவைப்படும் இந்த 1000 ஸ்தோத்திர பலி படிக்கிறதுக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த மதம், கிறிஸ்தவ மதம் சொல்லி கொடுத்தது, மத போதகர்கள் சொல்லி கொடுத்ததன் அப்படியே நாங்க பின்பற்றினோம். ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவும் தேவனுடைய ஆவியை கொண்டு நிதானிக்கிற நிதானிப்பு நமக்குள்ள வரும்போதுதான் இதே செய்யறோம். எதுக்கு செய்யறோம், என்ன காரணத்துக்காக செய்யறோம்ங்கிறத கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு மனம் திரும்புதல் வரும். ஒவ்வொன்றையும் நம்ம செய்யும் போது அதுக்கான பொருள் அறிந்து நம்ம செய்வதுதான் சரி. அப்படி பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம இன்னும் மதம் சொல்லி கொடுத்த காரியங்களை தான் கடைபிடிக்கிறோம், சத்தியத்தின்படி அல்ல. நாங்க செய்யற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது சத்தியத்தின்படி தான் இருக்கணும். அது இருக்குதான்னு உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிற காரியங்களை அவரும் பண்ணியிருப்பாரு. அவங்க மத்தேயு சுவிசேஷம் 11:25 25 நீங்க பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்துக்காக பிதாக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு எல்லாவற்றிலையுமே வந்து நமக்கு முன் மாதிரி இயேசு கிறிஸ்து, அவரையே நாங்கள் கண் நோக்கணும்,
அதாவது சில மொழிபெயர்ப்புலாம் எப்படி இருக்குன்னா, எங்களோட கண் இயேசு கிறிஸ்து மேலேயே இருக்கணுமா, அவரையே நோக்கி பாருங்க, அவரே பின்பற்றுங்க, அவரே உங்களுக்கு மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளவத்துக்கு பிரியமா இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக அவங்களுக்கு பிதா அந்த வெளிப்பாடையும் அறியக்கூடிய நிலையை உண்டு பண்ணியிருக்கிறத அறிஞ்சி இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துறாரு. இதை நீங்க வந்து லூக்கா சுவிசேஷத்துல படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். என்ன காரியம் என்று சொன்னா, 10:21 இருந்து நீங்க அதை படிக்கலாம். சொல்றாரு, அந்த வேளையில், எந்த வேளையில் அப்படின்னு சொன்னா, அவர் சீஷர்கள் அனுப்புறாரு, சீஷர்கள் போறாங்க, போயிட்டு வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சந்தோஷமான விஷயத்தை போல ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்னென்று, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அங்க பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது, பிசாசுலாம் ஓடுது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல வானத்துல இருந்து விழுகிறத நான் கண்டன், இதோ வந்து உங்களுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை, சத்துருவையும் அவனுடைய வல்லமையை நீங்க மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன், அது உங்களை சேதப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாரு, உங்களுக்கு ஆவிகள் வந்து கீழ்ப்படிதுன்னு சொல்லி சந்தோஷப்படாங்க, அப்படி பிசாசுகள் ஓடுதோ கீழ்ப்படிதுன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுன்னு சொல்லி அதை அறிந்து நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த தெய்வ திட்டத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, இது சத்தியத்தை அறிகிற அறிவினால உண்டாகுது. இப்ப சொல்றாரு, பிதா யாருன்னு குமாரன் ஆகிய நான் தான் வெளிப்படுத்தணும், குமாரன் இன்னாருன்னு பிதா தான் சாட்சி கொடுக்கணும், இது ரெண்டும் நடக்குது சொல்றாரு. இவைகளை எல்லாம் காணணும்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்கள் காண்கிறவைகளை எத்தனையோ பேர் காணணும், நான் பேசுற இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு தெய்வம் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறார், தெய்வம் அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறதுக்காக அவர் பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறார். அதே போல அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு மலைக்கு போனாங்கன்னு இருக்கும். ஏன்னா அவரும் அந்த முறைமையில வளர்க்கப்பட்டு வந்தவர், அந்த ஸ்தோத்திர பாட்டு பாடுறதுங்கிறது எல்லாம் இருந்தது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துறது தான் இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை உணரணும், நான் அதை அனுபவிக்கணும், நான் விசுவாசத்தினால நான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன், இந்த நிலையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அதுல இருந்து உளமாற உள்ளத்துல இருந்து வருகிற ஸ்தோத்திரம் தான் சரியான ஸ்தோத்திரம். இப்ப நீங்க அப்போ சொன்ன பவுலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிருபங்களை பாத்தீங்கன்னா, ரோமர் 1:8 பாத்தீங்கன்னா, உங்களுடைய விசுவாசம் உலகெங்கும் பிரசித்தமா இருக்கிறபடினால தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல ரோமர் 6:17 பாத்தீங்கன்னா, நீங்கள் இந்த சுவிசேஷ மைய சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய கீழ்ப்படிதலுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:6 எல்லா வரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. 1 கொரிந்தியர் 5:5 சொல்லுவாரு, நான் வந்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக நான் வந்தேன், நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு வரல, இருந்தும் நான் ரெண்டு பேத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா,
எனக்கு அதிகமாக பேசக்கூடிய பாஷைகளை அவர் தந்திருக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆறுதலின் தேவனாக இருக்கிறவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்படி சொல்றாரு. அடுத்தது இந்த 2 கொரிந்தியர் 2:14 எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சா இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்த முடியும் அப்படின்னு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது அனுபவிச்சு உணர்ந்து சொல்லுகிற ஸ்தோத்திரம். சும்மா வார்த்தையில் இதை குறித்து நம்ம கொரிந்தியர் தியானிக்கும் போது நம்ம விளக்கமா பார்த்துருக்குறோம். 4-5 பகுதியை பிரிச்சு பிரிச்சு பார்த்துருக்குறோம். அப்ப இந்த காரியங்களை உணர்ந்ததுனாலதான் ஸ்தோத்திரம் செலுத்த முடியுது. தேவன் அருளிய அவருடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. அப்போ இன்னைக்கு நாங்க ஏதோ ஸ்தோத்திரம் செலுத்தணுமன்றதுக்காண்டி சொத்திரம் 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 வந்து சொல்லிட்டு போறோமே, இதோட பொருள் என்ன அறிந்து சொல்லணும். இப்போ நம்ம வந்து சொல்ற பிலிப்பியர்லையும் சரி எபேசியர்லையும் சரி வேண்டுதல் விண்ணப்பம் ஜபம் ஸ்தோத்திரத்தோட அதை செலுத்துங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னா என்ன, இந்த இது எப்படி வந்து முடியும், ஸ்தோத்திரத்தோட எங்களோட ஜபத்தை எப்படி ஏறெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கடா, அல்லது எங்களோட விண்ணப்பத்தை எங்களோட வேண்டுதலை வந்து ஸ்தோத்திரத்தோட நாங்க செலுத்தணுமெண்டா, இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1 யோவான் 5:14-15 பார்க்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணுமா. நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 11:24 பாத்தீங்கன்னா நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது அது இல்லைன்னா கூட அது உண்டாகுமா. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரியவன் என்கிற தேவ பிள்ளையாக இருக்கிறவனுக்கு தான் அவருடைய சித்தத்தின்படி கேட்க தெரியும். அவருடைய சித்தத்தின்படி, நம்மட சித்தத்தின்படி எல்லாம் கிடையாது, அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டா அது நமக்கு செவி கொடுப்பாரு, அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது நம்ம கொண்டிருக்கிற தைரியமா. நாம் எதையாயிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமே ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த அறிதல் மிக அவசியம். அதாவது நான் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அது நடக்கும், அது நிறைவேறும், அது செய்யப்படும், அது உண்டாகும் என்கிற அறிதல் இருந்தால் நம்முடைய விண்ணப்பத்தை நம்மட வேண்டுதலை ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தலாம். இப்ப நமக்கு தோன்றதெல்லாம் கேட்கிறோம் பாருங்க, கேட்டுட்டு கத்தாவே நீங்க இதை எனக்கு செஞ்சு தந்துட்டீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி, இதெல்லாமே தேவ சித்தத்தின்படியான காரியமும் இல்லை, இது சத்தியத்துக்கு ஏற்புடைய காரியமும் இல்லை. எங்களுடைய மன இச்சைகளை நாங்க கேட்கிறோம். அதான் யாக்கோபு 4:10 சொல்றாரு, நீங்கள் தகாத விதமாகவும் உங்களோட மன இச்சைகள் உங்களோட இச்சைகளை நீங்க நிறைவேற்றுவதற்காக நீங்க கேட்டபடினால நீங்க பராம இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்ப பிதாவின் சித்தத்தின்படி கேட்கணும். அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா எங்களோட மன புதிதா இருக்கணும். ரோமர் 12:2 பார்க்கிறோம், தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் அறியணுமாக இருந்தால் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிருக்கணும். அப்படி எங்களோட மனம் புதிதாகி மறுரூபமானாதான் பிதாவின் சித்தத்தின்படி கேட்க முடியும். அதுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து எங்களோட மாம்ச இச்சைகள் மாம்ச சிந்தைகள்ங்கிறது செத்து மடிஞ்சு சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கணும், எங்களோட சுய விருப்பத்தின்படி அல்ல. நிறைய பேர் இந்த ஸ்தோத்திரம் என்கிறது நன்றி சொல்றதுங்கிறது சிலருக்கு தெரியும், ஆனாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தருக்கு தான் ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 2 கிறிஸ்தவர்கள் சந்திச்சு கொண்டாங்கடா, பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. என்ன பிரைஸ் தி லார்ட்? இதான் கத்தருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரத்தை மனுஷனுக்கு போய் செலுத்துறது. கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு கேட்கும்போது ஒருத்தர் வந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஸ்தோத்திரம் யாருக்கு அப்படின்னு கேட்டேன்.
இல்லங்க, நாங்க வந்து ரெண்டு பேரும் இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறோம் பாருங்க. இந்த நாளை தந்திருக்கிறாரு, எங்க ரெண்டு பேரையும் முகமுகமாக சந்திக்க வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஸ்தோத்திரங்க நாங்கன்னு. அப்ப நீங்க அதை கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு தானே சொல்லணும். இப்ப பிரேசிலோட் தீபா, பிரேசிலோட் தனமாம்மா, பிரேசிலோட் ஆண்டனப்பான்னு நீங்க சொல்றோமே, இது எப்படி? நம்ம மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் கிடையாது, ஆனா இந்த மதம் அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வந்துட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் துதியையும் மனுஷனுக்கே கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டு. ஆனா இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன் நாங்க பிரைஸ் லோட் சொன்னா என்ன என்ன, நீங்க பிரைஸ் லோட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு. மனுஷனுக்கு கிடையாது பிரைஸ் லோட், தெய்வத்துக்கு தான் பிரைஸ் லோட். அதை உணர்ந்து சொல்லுங்க, அதுதான் சத்தியமாக இருக்கும்.